ஹேய், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள்தான் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் விஜயகுமாரி. இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்நாக்ஸ் வெரைட்டி தாங்க பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி சனா சுண்டலுங்க. சனாவில் ப்ரோட்டீன் அதிகம் இருக்கிறதுனால உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது வந்து கொஞ்சமாக எண்ணெயை விட்டு பண்ணுறதுனால ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும், உடம்புக்கும் நல்லது. நீங்கள் ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கும் சரி, பெரியவாளுக்கும் சரி, இந்த ப்ரோட்டீன் அதிகம் உள்ள இந்த ஸ்நாக்ஸை சாப்பிட்டீங்கன்னா ஹெல்த்தியாகவும் இருக்கும், ஃபில்லிங்காகவும் இருக்கும். செய்யறதும் ரொம்ப ஈஸி. இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாண்டில் வச்சுருக்கேன். அதில் 2 ஸ்பூன் எண்ணெய், 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் கடலை பருப்பு, 1/2 ஸ்பூன் கொத்தம்பருப்பு, 4 கருவேப்பிலை. நான் ஒரு சின்ன பச்சை மிளகாயை கட் பண்ணி போட்டுக்கிறேன். உங்களுக்கு காரம் எவ்வளவோ வித்தியாசம் மாதிரி போட்டுங்க. இதே சனா சுண்டல்னால கேஸாக இருக்கும், அதனால் பெருங்காயம் போட்டுங்க. வாசனையாகவும் இருக்கும், டைஜஷனுக்கும் நல்லது. ஒரு கப் சனா எடுத்து 8 மணி நேரம் ஊற வச்சு இதை ப்ரெஷர் குக்கரில் 3 விசில் விட்டு வேக வச்சுருக்கேன். அதை இதில் போட்டுக்கலாம். இதுக்கு தேவையானது 1/4 ஸ்பூன் இருக்கு. இதெல்லாம் நல்லா எல்லாம் மிக்ஸ்ட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே இதில் வேகணும். ஏன்னா அந்த உப்பு அது உள்ளே போய் வரணும். இதை 2 நிமிஷம் நல்லா வதங்கியாச்சு. இதில் 1/3 ஸ்பூன் துருவின தேங்காய், 4 விசில் சுவையான சனா சுண்டல் ரெடி. நீங்களே ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவளா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.